Hi viewers, நான் தான் உங்க ராம் இன்னொரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த ஆண்டு இந்தியாவில் கால்பதித்த எம்ஜி மோட்டார் நிறுவனம் ஹெக்டர் எக்ஸ்யூவி இசட்எக்ஸ் எலக்ட்ரிக் எக்ஸ்யூவி கார்களை விற்பனைக்கு கொண்டு வந்தது அதைத் தொடர்ந்து புதிய ஹெக்டர் பிளஸ் காரை வந்து களமிறக்கியிருக்காங்க இங்கிலாந்தை சேர்ந்த எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் சீனாவை சேர்ந்த சாயிக் நிறுவனத்துடன் கை சேர்ந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷனை தொடங்கினாங்க அப்போது அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தின கார் தான் எம்ஜி ஹெக்டர் இதனோட விற்பனை திறன் அதிகமாக இருந்தனால நாட்டின் நம்பர் ஒன் காராக வலம் வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல் கனெக்டிவிட்டி அம்சங்களை பெற்ற கார் என்ற பெருமையும் எம்ஜி ஹெக்டருக்கு கிடைத்தது அனைவருக்கும் ஏற்ற விலையிலும் ஏகப்பட்ட ஃபீச்சரோடையும் அந்த கார் வெளிவந்தனால இந்தியாவில் உள்ள வாடிக்கையாளர்களிடையே இந்த கார் வந்து அதிக வரவேற்பை பெற்றது சமீபத்தில் நடந்து முடிந்த 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் எம்ஜி நிறுவனம் வந்து புதிய காரோட வரைபடத்தை வந்து வெளியிட்டாங்க இது பார்ப்பதற்கு எம்ஜி ஹெக்டர் போலவே இருந்தது இதற்கு எம்ஜி நிறுவனம் வந்து எம்ஜி ஹெக்டர் பிளஸ்னு பெயர் வழங்கியது இந்த காரை வந்து சிக்ஸ் சீட்டட் வசதியில் நல்ல வடிவமைப்பில் உருவாக்கியிருக்காங்க இந்த கார் வந்து BS6 மாடலில் உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பெட்ரோல் இன்ஜின் மற்றொன்று வந்து டீசல் இன்ஜின் இதனோட பெட்ரோல் இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து 143 BS பவரையும் 250 NM டார்க் திறனோடய இருக்கும் அப்புறம் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து 170 BS பவரையும் 350 NM டார்க் திறனையும் கொண்டதாக இருக்கும் இதனோட கியர் பாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸும் 7 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அதிக பவரையும் திறனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எம்ஜி வந்து அதனோட ஹெக்டர் எக்ஸ்யூவி மாடலை விட ஹெக்டர் பிளஸ் மாடலில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரண்ட் கிரில் ஹெட்லைட் டெயில் லேம்ப் எல்லாத்துலேயுமே வந்து புதிய வடிவமைப்பை வந்து காட்டியிருக்காங்க அப்புறமா அந்த காரோட பம்பர் அப்புறம் சைலன்சர் எல்லாமே வந்து எம்ஜி ஹெக்டரோட வித்தியாசமான மாடலில் அதிக ஸ்டைலோட கொண்டு வந்திருக்காங்க இதனோட சிசி பற்றி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்து 1451 சிசியோடையும் டீசல் இன்ஜின் வந்து 1956 சிசி இன்ஜினோடையும் இருக்கும் மைலேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்து 12 கிலோமீட்டர் மைலேஜும் டீசல் இன்ஜின் வந்து 17 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும்னு இனி நம்ம ரோடுகளில் ஓட்டின அப்புறம் தான் தெரியும் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸோட ஃபியூல் டேங்கு அளவு பார்த்திங்கன்னா 60 லிட்டர் இது வந்து ரொம்ப லாங் பயணத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் வந்து பேசஞ்சர் சேஃப்டியை வந்து கருத்தில் கொண்டு 6 ஏர்பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பேசஞ்சரை வந்து ரொம்ப பாதுகாப்பான பயணத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் வந்து ஃப்ரண்ட் பேக் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமா இதில் அலாய் வீல் ஆப்ஷனும் இருக்குது ஓப்பன் சன்ரூப் தேர்ட் ரோ ஏசி வென்ட் ஆப்ஷன் போன்ற ஃபியூச்சர்ஸும் இந்த காரில் இருக்குது அப்புறமா இதில் வந்து லெதர் கோட்டடு ஸ்டைலிஷ் ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்டீரியோ வால்யூம் அட்ஜஸ்டிங் அப்புறம் வந்து மோடு சேஞ்சிங் அப்புறம் கால் அட்டன் போன்ற ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் வந்து 5 ஸ்பீடு ஏசி ப்ளோயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து மோட்டரைஸ்டு சீட் அட்ஜஸ்டர் பார்க்கிங் சென்சார் கேமரா ரெக்கார்டிங் ஆப்ஷன் போன்ற பல ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் இருக்குது எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் வந்து 10.5 இன்ச் மல்டிமீடியா ஸ்டீரியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி அப்புறம் வந்து கால் ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் போன்ற பல ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அப்புறமா இதில் வந்து லெதர் சீட் கவர் சிகரெட் லைட்டர் ரிமோட் ஓப்பனிங் சன்ரூப் ரிமோட் லாக் அப்புறம் வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் பாட்டில் ஹோல்டர் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது இதனோட மல்டிமீடியா சிஸ்டத்தில் 100 வாய்ஸ் கமாண்ட் அப்புறம் நேவிகேஷன் போன்ற ஃபியூச்சர்ஸும் இருக்குது இடவசதியை பொறுத்த மட்டில் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் வந்து தேவைக்கு அதிகமான இடவசதியே இருக்குது இதில் வந்து நல்ல ஃபுட் பேஸ் அப்புறம் வந்து ரேயர் சீட் வந்து ஃபோல்டிங் ஆப்ஷன் இருக்கிறனால டிக்கியில் வந்து நம்ம அதிகமான திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஆப்ஷனும் இதில் இருக்குது எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் ஃப்ரண்டில் வந்து ஸ்டட் ஸ்டெபிலைசர் பார் சஸ்பென்ஷனும் ரேயரில் வந்து செமி இண்டிபெண்டன்ஸ் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நல்ல சுகமான பயணத்தை கொடுக்கும் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் வந்து வேறு எந்த கார்லேயுமே இல்லாத ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் பிரேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எம்ஜி ஹெக்டர் ப்ளஸோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/60 R17 சைஸில் இருக்கும்
எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் சிக்ஸ் சீட்டர் மாடல் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் வந்து இதனோட செவன் சீட்டர் ஆப்ஷனும் இருக்கிறதாட்டு எம்ஜி நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கு. வேறு எந்த கார்லையும் இல்லாமல் பெஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து எம்ஜி ஹெக்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் இருந்தே கார் ஸ்டார்ட் பண்ணுற ஃபியூச்சர், அப்புறம் வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர், அப்புறம் ஹெட்லைட் ஆன் ஃபியூச்சர் போன்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. மற்றொரு ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் டிக்கிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு டிக்கிக்கு கீழே நம்ம காலை காட்டினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக டிக்கி ஓப்பன் ஆகும். இந்த ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. இந்த எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் கார் வந்து இந்திய வாடிக்கையாளர்களுடைய வந்து அதிக வரவேற்போடையும் எதிர்பார்ப்போடையும் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் புதிய விஷயங்களை பற்றி பேசலாம். அது வரைக்கும் பாய்.